அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு சமூகறிவியல் பயிற்சித்தாள் 18 நில வரைபடத்தை கற்றறிதல் இந்த தலைப்பை பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்பவும். அதில் ஒன்று, பொதுவாக வரைபடங்கள் டேஷ் நோக்கிய நிலையில் வரையப்பட்டிருக்கின்றன, வடக்கு திசை நோக்கிய நிலையில் வரையப்பட்டிருக்கின்றன. 2, தருண் என்பவர் உலக வரைபடத்தில் நேபாளம் மற்றும் திபெத்துக்கு இடையேயான தூரத்தினை பார்க்க முற்பட்டார். இந்த இரண்டு இடங்களுக்கு இடையேயான தூரத்தினை அளக்க அறிய உதவுவது டேஷ் ஆகும், அளவையாகும். அடுத்து, நிலோஃபர் இயற்கை அமைப்பு நில வரைபடம் வைத்திருந்தால் அவள் வனப்பகுதியினை காண முற்பட்டார். நில வரைபடத்தில் அவை டேஷ் நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன, பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன. 4, நில வரைபடத்திற்கான குறியீடுகள் மற்றும் முறை குறியீடுகளை டேஷ் துறையிடமிருந்து நாம் பெறலாம், இந்திய நில அளவை துறையிடமிருந்து நாம் பெறலாம். அடுத்தது, பின்வருவனவற்றை பொறுத்துக. இப்போ RS அப்படின்னா தொடர்வண்டி நிலையம், ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து PO அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், தபால் நிலையம். TO அப்படின்னா தந்தி அலுவலகம். அடுத்தது PS அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விடை ஈயில் இருக்குது. அடுத்தது, பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என்பதை எழுதவும். நில வரைபடத்தின் தலைப்பானது அவ்வரைபடத்தில் அடங்கியுள்ள விபரத்தினை விளக்குகிறது, சரியானது. 7, நில வரைபடத்தில் மலைகள் சிவப்பு வண்ணத்தில் காட்டப்படுகின்றன, தவறு, பழுப்பு நிறத்தில் காட்டப்படுகின்றன. நில வரைபடத்தில் நீர்நிலைகள் நீல வண்ணத்தில் காட்டப்படுகின்றன, சரி. நில வரைபடத்தில் விளைநிலங்கள் மஞ்சள் வண்ணத்தில் காட்டப்படுகின்றன, இதுவும் சரி. அடுத்தது, அனைத்து வகை வினாக்கள் படத்தினை நன்கு உற்று கவனித்து வினாக்களுக்கு விடையளிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேவாலயம் இருக்குது, காடு இருக்குது, அப்புறம் குடியிருப்பு பகுதி ஆ இருக்குது, குன்றுகள், ரயில்வே நிலையம் இருக்குது, குடியிருப்பு பகுதி நெடில் ஆ இருக்குது, அப்புறம் குளம் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் பேருந்து நிலையம் இருக்குது, அதுக்கு மேலே கோயில் இருக்குது, அதுக்கு மேலே கோட்டைகள் இருக்குது. அந்த அம்புக்குறி வடதிசையை நோக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ கோயிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள இடத்தை எழுதவும் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா பேருந்து நிறுத்தம் இருக்குது. கோயிலுக்கு நேராக மேலே வடக்கு அப்படின்னா மேலே மேல் நோக்கி அம்புக்குறி வடக்குனா, அப்போ அதுக்கு கீழே எதிர்திசை பேருந்து நிலையம். இந்த படத்தை நல்லா பார்த்தா அந்த கேள்விக்கு விடை எழுத முடியும். ரயில்வே நிலையத்திற்கும் கிழக்கு புறம் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியின் பெயர் என்ன? குடியிருப்பு பகுதி ஆ நெடிலா, கடற்கரை நகரம், ஏதாவது ஒரு கடற்கரை நகரம். அடுத்து, குன்றுகளுக்கும் காட்டுப்பகுதிகளுக்கும் இடையில் அமைந்துள்ளவை எவை அப்படின்னா அந்த படத்தில் தேவாலயம், குடியிருப்பு பகுதி ஆ இருக்குது. அதுக்கப்புறம், கோட்டைக்கும் ரயில்வே நிலையத்திற்கும் இடையில் உள்ள தூரத்தினை கண்டுபிடிக்கவும். அதாவது அங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னா, அங்கே இந்த கோட்டைக்கும் ரயில்வே நிலையத்திற்கு இடையே உள்ள தூரம் நான் ஸ்கேல் வச்சு அளக்கும்போது 9.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அதனால் 9.5 கிலோமீட்டர். அதுபோல் குடியிருப்பு பகுதி பிக்கும் கோயிலுக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னா, அங்கே நான் அளக்கும்போது 4.3 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அதனால் 4.3 கிலோமீட்டர். அடுத்தது, குடியிருப்பு பகுதி ஏவுக்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையே உள்ள தூரத்தினை எழுதவும். இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர்னா இந்த குடியிருப்பு பகுதி ஏவுக்கும் பேருந்து நிலையத்திற்கு இடையே நான் அளக்கும்போது 5.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அதனால் 5.5 கிலோமீட்டர், சரிங்களா. அடுத்தது, நில வரைபடத்தினை விளக்கி கூறவும். வரைபடத்தினை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்கவும். இப்போ ஒன்று வட்டமாக இருக்குது, முக்கோணமாக ரெண்டு முக்கோணமாக இருக்குது, ஒரு ஸ்டார், ஒரு புள்ளி இருக்குது, இது கல்தீவு. அடுத்து, கரடித்தீவு, கரடி மாதிரி இருக்குது, அதில் முக்கோணம் முக்கோணமாக இருக்குது, ஸ்டார் இருக்குது, மரங்கள் இருக்குது, அந்த வட்டம் இருக்குது. அப்புறம் திசை காட்டும் திசை குறியீடு இருக்குது. அப்புறம் இயற்கை தீவு இருக்குது, ஒரு ஸ்டார், ரெண்டு மரம், அப்புறம் ஒரு வட்டமாக போட்டு அதுக்குள்ளார கருப்பாக ஷேட் அடிச்சிருக்கிறாங்க. இதில் மலை அப்படிங்கிறது இந்த முக்கோணம் மாதிரி போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை, இது லெஜெண்ட் கொடுக்குறாங்க, மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு கருப்பாக நடுவில் வந்து வெள்ளையை விட்டு சுற்றி கோடு போடுது, இது வந்து மக்கள் தொகை 20,000 பேர். அடுத்து, இது வந்து எங்கே இருக்குன்னா கரடித்தீவில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று, மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 10,000, ஒரு கருப்பு வட்டம் போட்டு அதுக்கு வெளியில் ஒரு சின்ன கோடு வட்டம் போடுறாங்க, இது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை தீவில் இருக்குது. அடுத்து, மக்கள் தொகை 5,000 பார்த்திங்கன்னா இங்கே வட்டம் வந்து கரடித்தீவில் ஒரு கரும் வட்டம் இருக்குது, அதில் 5,000. அடுத்து, ஸ்டாருங்கிறது தலைநகரம், அந்த மரங்கிறது மரம் மாதிரி இருக்கிறது காடு, இது லெஜெண்ட் கொடுக்குறாங்க, இதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ மலைகளுக்கு பழுப்பு வண்ணம் இடவும். மலைகளுக்கு பழுப்பு வண்ணம், காடுகளுக்கு பச்சை வண்ணம், நீர்நிலைகளுக்கு நீல வண்ணம், தலைநகரத்திற்கு சிவப்பு வண்ணம். இப்போ கரடித்தீவின் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா, அங்கே ஒரு கருப்புள்ளி இருந்துச்சு, அதனுடைய லெஜெண்ட் கீழே என்ன பண்ணால் 5,000 பேர். அதுக்கப்புறம் இயற்கை தீவின் மக்கள் தொகை என்னென்னா, ஒரு வட்டம் போட்டு அதுக்கு சுற்றி ஒரு கோடு போட்டிருந்தாங்க, அதில் லெஜெண்டில் என்ன கொடுத்துன்னா 10,000 பேர். குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட தீவு எது அப்படின்னா கல்தீவு, 5,000 பேர். அடுத்து, வரைபடத்தினை உற்று நோக்கி வழிகாட்டுதல் படி செய்யவும். இங்கே ஒரு லேக்கு கொடுத்துருக்காங்க,
அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் கீ கொடுக்குறாங்க பாருங்கள். ஒன்று வந்து முகாம் வாகனம், ரெண்டு வந்து கூடாரம், அப்புறம் சிற்றறை, அப்புறம் முகாம்புலி, அப்புறம் துடுப்பு படகு, அப்புறம் நிலம், நீர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பாருங்கள் திசை காட்டுவது, அது அம்புக்குறியில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு குறிச்சிருக்கிறோம். இந்த ஏரிங்கிறதுக்கு நீல நிறம், நடுவில் கூடிய நிலப்பரப்புக்கு பச்சை நிறம், தனியாக துடுப்பு இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, திசை காட்டும் திசை காட்டில் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு என குறிக்கும், இங்கே குறித்து வச்சுருக்கோம். நிலப்பகுதிக்கு பச்சை வண்ணமும் நீர்நிலைக்கு நீல வண்ணமும் இடவும், அதையும் நம்ம கொடுத்தாச்சு, பச்சை நீல நிறம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திசைகளை கண்டுபிடிக்கவும். இப்போ துடுப்பு படகுகள் முகாம் ஒளி ஏற்றப்பட்ட இடத்திற்கும் டேஸ் திசையில் உள்ளன, கிழக்கு திசையில் உள்ளன. சிற்றறையானது கூடாத்திற்கு டேஸ் திசையில் உள்ளது, மேற்கு திசையில் உள்ளது. சிற்றறைக்கு டேஸ் திசையில் தீவு உள்ளது, வடகிழக்கு திசையில் தீவு உள்ளது. அடுத்தது குறிப்பின் உதவியுடன் தூரத்தினை அளப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் அளவை கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றுலேருந்து அதாவது ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு வரைக்கும் திண்டுக்கல் சாலைன்னு கொடுக்குறாங்க, 2.5 அங்கலம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அங்கலம்னா 4 மைல். ஸோ அந்த வகையில் இங்கே குறிப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, நில வரைபடத்தில் ரெண்டு இடங்களுக்கு இடையான தூரம் ஈக்குவல் டு நிலத்தில் அதே ரெண்டு இடங்களுக்கு இடையான தூரம் கொடுத்துருக்காங்க. ஒரு அங்கலம் ஈக்குவல் டு 4 மைல். இப்போ படத்தில் கொடுக்கப்பட்ட ரெண்டு இடங்களுக்கு இடையான தூரத்தினை கண்டறிந்து நிலத்தில் அதே ரெண்டு இடங்களுக்கு இடையான தூரம் என்னவாக இருக்கும் என கண்டுபிடி. இங்கே படத்தில் 2.5 அங்கலம், இப்போ ஒரு அங்கலத்துக்கு 4 மைல்னால் 2 அங்கலத்துக்கு 8 மைல், அப்புறம் அரை அங்கலத்துக்கு 2 மைல், அப்போ 8 2 10 மைல் இருக்குது. அடுத்தது வார்த்தைகளை எடுத்து மரபு குறியீட்டுடன் இணை சேர்த்திடவும். வார்த்தை பெட்டி வீடு, மலைமுகாம், கலங்கரை விளக்கம், காடு, தொழிற்சாலை, விமான நிலையம், பாலம், ஏரி, உயர்ந்த கட்டிடம், சாலை, ரயில்வே வழின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதன் வழியாக குடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் இருக்கிறது பாலம், ரெண்டாவது ரயில்வே வழி, மூணாவது விமான நிலையம், நாலாவது இருக்கிறது ஏரி, அஞ்சாவது பிரதான சாலை, அதாவது சாலை, அடுத்தது மலை, அப்புறம் காடு, அப்புறம் வீடு, அப்புறம் உயர்ந்த கட்டிடம், அப்புறம் கலங்கரை விளக்கம், அப்புறம் மலைச்சிகரம், அப்புறம் தொழிற்சாலை. அடுத்தது நான் யார், நான் நில வரைபடத்தில் கொடுக்கப்பட்ட விவரத்தினை எளிதில் அறிந்து கொள்ள உதவுவேன். இது எது அப்படின்னா நில வரைபடத்தினுடைய தலைப்பு. அடுத்தது நான் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டி உதவுவேன். என்னிடம் நிறைய வழிகள் உள்ளன, என்னை நியூஸ் NEWS என அழைப்பர். இது என்ன அப்படின்னா திசைகள், என்னென்ன நார்த்து, ஈனா ஈஸ்ட்டு, டபுள்யூனா வெஸ்ட்டு, எஸ்னா சவுத், அப்போ வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. அடுத்து நான் உங்களுக்கு ரெண்டு இடங்களுக்கு இடையான தூரத்தினை அறிந்து கொள்ள உதவுவேன் அப்படின்னா என்னென்னா அளவை. அடுத்தது நான் நிலவரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடுகளை விளக்குவேன், கோட்டு குறியீடு அல்லது நிறங்கள். அடுத்தது நாங்கள் ஒரு இடத்தின் அமைவிடம் மற்றும் நேரத்தினை அறிந்து கொள்ள உதவுவோம், அச்சக்கோடு வந்து அமைவிடத்துக்கும் நேரத்தை அறிந்து கொள்ள தீர்க்க கோடுகளும் உதவி செய்யுது. அடுத்தது நில வரைபட கூறுகளை குறிக்கவும், பெட்டியில் எழுதும் குறிப்பு, தலைப்பு, திசை காட்டி, அளவை, அப்புறம் உபத்தலைப்பு, அச்ச ரேகை, தீர்க்க ரேகைன்னு கொடுக்குறாங்க. இங்கே முதல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்றது, அந்த பாக்ஸில் நம்ம என்னென்னா தலைப்பு, அப்புறம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பார்த்திங்கன்னா உபத்தலைப்பு, அப்புறம் மூணாவது ஸ்டார் இருக்கிற திசை அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா திசை, அப்புறம் கீழே இருக்கிற தலைப்பு வந்து அளவை, அதுக்கு கீழே இருக்கிற கட்டம் வந்து நீட்டு கூட இருக்கு பாருங்கள் இந்திய பெருங்கலுக்கு நேராக, அது வந்து நமக்கு என்ன அப்படின்னா அச்சக்கோடு. இப்படத்தில் காட்டப்படாதவை யாவை, அவற்றின் பயன்களை எழுதவும். அளவை, தீர்க்கக்கோடு, இது ரெண்டும் காட்டில் அளவை அடிப்படையாக கொண்டு இக்கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன. அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை அறியவும், தீர்க்கக்கோடுகள் நேரத்தை அறிவிடவும் அளவிடவும் பயன்படுகிறது. அளவை இரண்டு இடங்களுக்கு இடையான தூரத்தை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. சரிங்களா, சரி மாணவர்களே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.